தேசிய கல்விக் கொள்கை தொடர்பான நடிகர் சூர்யாவின் கருத்துக்கு தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நல்ல கருத்துக்களையும் பேசக்கூடாது. நல்ல கருத்துக்களை பேசுறதுக்கு நம்ம சுதந்திர நாட்டில் இருந்துக்கிட்டு சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறோம் இல்லையா? அது எல்லாருக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. சமீபத்தில் சூர்யா அவர்களுக்கும் அது நடந்து கொண்டு இருக்கிறது. இது ஆச்சரியப்படுறது ஒன்றுமே இல்லை. ஆனால் தொடர்ந்து நல்ல காரியங்களை, நல்ல விஷயங்களை நான் எல்லோருமே சொல்லணும் அப்படின்றத என்னுடைய ஆசை. கரெக்டாக பேசியிருக்காரு சூர்யா பேச்சு நான் கேட்டேன். ரொம்ப ரொம்ப கரெக்டாக பேசியிருக்காரு. நிறைய பேர் இந்த மாதிரி குரல் கொடுக்கணும். அது வந்து அது இவங்களுடைய கொள்கை அவங்களுடைய கொள்கைன்றதுலாம் இல்லை. அவர் பேசுறது வந்து உண்மையாகவே நிறைய பேருக்கு, தட் இஸ் இந்த கொள்கையெல்லாம் யாரெல்லாம் தயாரித்தாங்களோ அவங்களுக்கே சில பேருக்கு சில விஷயம் தெரியாத விஷயங்கள்லாம் சூர்யாவுடைய அந்த பேச்சு மூலிமா இன்றைக்கி இனிமேல் தெரிய வரும். ஸோ அப்போ அவங்க தான் போய் இதை விசாரிப்பாங்க, என்னங்க அவர் சொல்கிற மாதிரி என்ன இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையா, அப்படியே அவங்களே படிக்கிறாங்களாமே ஆசிரியர்கள் இல்லையா, அப்போ அது சொல்லி ஆசிரியர்கள் போடணும். ஸோ ஒரு பத்து நிறைய இடத்துல வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் மூடிட்டு அப்புறமா எஜுகேஷன் வந்து டோட்டலாக எஜுகேஷன் பாப்புலேஷன் வந்து நம்ம நாட்டில் குறைஞ்சிருச்சுன்னா அப்புறம் எல்லாமே குறைஞ்சிடுமே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூர்யா சொன்னது மூலியமாகவும் கூட இன்னும் கொஞ்சம் தெரியலாம். நம்ம பேசுகிறோம்னா எப்போதும் அவர் பேசுகிற விஷயமா என்னவா இருக்குன்னா, ஸ்கூல் பசங்க அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் என்டாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ அவருக்கு அது ரொம்ப நல்லா தெரியும். அப்போ அவருக்கு ரொம்ப அந்த வழி புரியுது. ஏன்னா காமன் மேன்ஸ் மட்டும்தான் அந்த ஊர் ஆட்கள் இருக்காங்களே, ஊர் பசங்க, அவங்களுக்கான சிக்கல்களையும் வசதிகளையும் இன்னமும் சரி பண்ணாமலே இருக்காங்க அப்படிங்கும்போது எப்படி இவ்வளோ பெரிய இடத்த ஒரு ஓகே என்னென்னா, அந்த ஊர் சார்ந்த ஏழை மாணவர்கள், இந்த முதல் தலைமுறை மாணவர்களுக்கெல்லாம் உள்ள சிக்கல்கள் இன்னும் அரசாங்கத்தால் குறைக்கப்படாமலே இருக்குது. அந்த நேரத்தில் திடீர்னு புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வரும்பொழுது அது தரமான கல்வி அப்படிங்கிற ஒரு சென்ட்ரைஸ் பண்ணி வந்து அந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ தரமான கல்விக் கொள்கையாக இல்லை மற்றவங்களை உயர்த்துறதுக்கான வேலையை முதல்ல செய்யணுமாங்கிற சிக்கல் அவருக்கு பிடிபடுது. அதனால தான் இவங்களுக்கு வசதி இல்லாத போது இவ்வளோ எந்த வசதியுமே அரசாங்கம் செஞ்சு கொடுக்காம இருந்துக்கிட்டே எப்படி இந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டாந்து உள்ளே வைக்கலாம் அப்படிங்கிற கேள்வியை தான் அவங்க முன்னாடி வைக்கிறாரு. அவர் ரொம்ப சரியாக இருந்தது. 100% இந்த கேள்வி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ பெருசாக ஸ்ப்ரெட் ஆகணும். ஏன்னா உண்மையாக சொன்னால் அவர் இந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு சூர்யா சார் 100% தகுதியான ஒரு ஆள். என்ன தகுதி இருக்குன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஒரு இந்திய குடிமகனாக இருந்தால் போதும், அந்த கேள்வியை கேட்கறதுக்கான எல்லா ஜனநாயக உரிமையும் இருக்குது. துறைத்துறையில் எல்லாமே குரல் கொடுத்துருக்காங்க. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.